எல்லாத்தையும் வாழ்த்துக்கிறேன் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன தெரியுமா சோம்பல் வேண்டாம் சோம்பலாக இருக்கிறவங்கள கஸ்தருக்கு என்ன பண்ணாது பிடிக்காது கஸ்தருக்கு எப்பவுமே சுசுப்பாக இருக்கணும் சரியா சோம்பேறியை குறித்து வேடு என்ன சொல்கிறது சோம்பேறியை வந்து கத்தர் யாருக்கிட்ட ஞான்கிட்ட கற்றுக்கொள்ள சொல்கிறது அதெல்லாம் எல்லாம் பார்க்கலாம் அது மாற்றலை சோம்பேறியாக இருந்த ஒரு மனுஷனுக்கு கிடைச்ச தண்டனை என்னென்னு பார்க்கலாம் வேதம் சொல்கிறது சோம்பேறி யாருமா விரும்பினாலும் ஒன்றும் பெறாதாம் அது மாற்றம் இல்லை சோம்பேறி குளிர்றது எனக்கு நான் மாட்டேன்னு சொல்லுவாங்களாம் அவங்களுக்கு அறுப்பு காலத்தில் பிச்சை கேட்டாலும் அவங்களுக்கு ஒன்றும் கிடைக்காதா இன்றைக்கி கனேகர் குளிர்காலம் வந்தாலே வெட்லேருந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக அம்மா அப்பா ஏதாவது வேலை செஞ்சா அதை செய்ய மனசே இல்லை இல்ல ஒரு விஷயம் செய்யணும்னா அதை அப்பதான் பாத்துக்கலாம் கடைசி நிமிஷத்துல பண்ணலான்ட்டு தள்ளி தள்ளி போதும் இப்படிப்பட்ட குண அதிர்ச்சிகள் நம்ம கிட்ட காணப்படக்கூடாது அது மாத்திரம் இல்ல வேதம் சொல்ல சோம்பேறின் கைகள் வேலை செய்ய சம்மதிக்காதான் அப்படி இருக்கிறதுனால அவங்க ஆசை அவங்கள கொல்லுமா நம்ம நம்மளுக்கு ஏதாவது நம்ம விரும்பினது அடையணும்னா முதல்லாவது நம்ம எப்படி இருக்கணுமா சுறுசுறுப்புலவர்களா இருக்கணும் நம்ம கைகள் நல்ல வேலை செய்யணும் கத்து கரங்கள் ஒரு வேலை அப்படி இல்லைனா நம்ம இன்னைக்கு சோம்பேறி தனத்து உதவி விட நம்ம ஆயத்தமா இருக்கணும் இன்னைக்கு சோம்பேறியை பார்த்து வேடு என்ன தெரியுமா சொல்வேன் நீ யார்கிட்ட போய் ஞானத்தை கற்றுக்கொள்ளுமா எறும்பு கிட்ட போய் கற்றுக்கொள்ளுமா நீங்கள் நல்லா பாருங்கள் எறும்பு எங்களுக்கா சும்மா இருந்து பார்த்துக்கிங்களா ஏதாவது ஒன்று செஞ்சுட்டே இருக்கும் வேடுன்னு சொல்லுறது எறும்பு என்ன பண்ணுமா கோடை காலத்துல தனக்கு ஆகாரத்தை சம்பாதிக்குமா அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்குமா அந்தந்த காலத்தில் அப்படின்னுடைய வேலையை கரெக்டாக செய்யுமா இன்னைக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு எறும்பு கூட தன்னுடைய வேலையை கரெக்டாக செய்யுது ஆனால் கத்தர் படைத்த மனுஷன் முன்னரே படைப்பாக நீங்கள் உங்கள் வேலையை கரெக்டாக செய்வீங்களா உங்கள் குடும்பத்துக்கு செய்வீங்களா கடமையை செய்யறீங்களா உங்கள் வாழ்க்கைக்கு இப்போ எங்கள் கடமைகளை ஒழுங்காக செய்கிறீங்களா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை உண்மையாக செய்கிறீங்களான்னு யோசிச்சு பாருங்கள் ஒரு வேலை அதில் உண்மையாக இல்லாமல் சோம்பலாக இருந்தீங்கன்னா அதை இன்றைக்கி உதவி தள்ள ஆயிட்டமாக இருக்கணும் ஏன்னா இன்றைக்கி நம்ம வேதத்தில் பார்க்கலாம் ஒரு எஜமான ஒருத்தங்களுக்கு அஞ்சு டேலண்ட் ஒருத்தவங்களுக்கு ரெண்டு டேலண்ட் ஒருத்தவங்களுக்கு ஒரு டேலண்டை கொடுத்தாங்களாம் அந்த அஞ்சு டேலண்ட்டு ரெண்டு டேலண்ட் ஒருத்தவங்களும் என்ன பண்ணாங்க அதை பெருக செய்தாங்க ஆனால் இந்த ஒரு டேலண்ட்டு கொடுத்த மனுஷன் என்ன பண்ணாங்கன்னா அதை புதச்சி வச்சாங்க எஜமான குறிச்சி கணக்கு கேட்கும்போது அவங்களுக்கு பதில் சொல்ல ஒன்றுமே இல்லை நீங்கள் வந்து கடினமான எஜமானு தெரியாதுன்னா அந்த புதைச்சி வச்சுன்னு சொல்றாங்களா அப்படிப்பட்ட மனுஷனுக்கு அந்த எஜமான என்ன தெரியுமா சொல்கிறாங்க பொல்லாதவனும் சோம்பனமான ஊழியக்காரனி அப்படின்னு பேர் வைக்கிறாங்க இன்னைக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்க கர்த்த கொடுத்த நேரத்தை கர்த்த கொடுத்த டாலண்ட ஒரு வேளை அப்படி இல்லைன்னா இன்றைக்கி கருத்து மன்னிப்பு கேளுங்க அது மாத்திரம் இல்லை உண்மையாக டாலண்ட் பெருகினவங்களை பார்த்து கற்றுவங்க உண்மையில ஊழியக்காரன் ஆனால் இந்த டாலண்டை புதைச்சி வச்ச மனுஷனுக்கு கிடைச்ச பேர் பொல்லாதவனும் சோம்பனமான ஊழியக்காரன் அவனுக்கு கிடைச்ச பலன் என்ன தெரியுமா பிரயோஜன மட்டும் ஊழியக்காரங்கள் இவனே புறமான இல்லை தள்ளிப்புறங்கள் அங்கே அழுகையும் பற்களிப்பு உண்டாயிருக்கோண்டு இன்னொரு பேர் அவன் கொடுக்க போகிறதா அவன் பிரயோஜனம் இல்லாதவன்ட்டு இன்றைக்கி அப்படிப்பட்ட கஷ்டங்கள் உங்களுக்கு வேண்டாம் அப்படிப்பட்ட பலன் உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் என்ன பண்ணும் உண்மை ஒட்டமுள்ள வேல் ஊழியக்காரங்களாக இருக்கணும் கற்று கொடுத்ததாக நம்ம என்ன பண்ணணும் பயன்படுத்தணும் ஒரு வேளை அவர் கொடுத்த நேரத்தை தாலண்டை நீங்கள் பயன்படுத்தாமல் இருந்தீங்கன்னா இன்றைக்கி பயன்படுத்தி அர்ப்பணிப்போம் பண்ணிப்போம் தேவாஸ்வாதம் பெற்றுக்கொள்வோம் சோம்பேறித்தனா நம்ம கிட்டே வளகணும் நம்ம தெய்வக்ட்டு அர்த் பண்ணிட்டு எங்கள் லன் பெண் பரவ பிறவி இன்னைக்கும் அப்பா அநேக விஷயங்கள் அப்படிப்பட்ட குணாதிசயங்களுக்கு வேண்டாம்ப்பா அங்க புல்லாத ஊழியர்களை இருக்கக்கூடாது பிள்ளைகளாக இருக்கக்கூடாது உண்மை ஒட்டுமுள்ள பிள்ளைகளை எங்களை மாற்றுங்க இன்னைக்கு காணப்பட்ட எடுத்துகிட்டு போடுங்க நாங்கள் சூசஸ்ஃபுல்லாக இருக்க எங்களுக்கு கூட வச்சுங்க இதை அப்படி செய்து மகிமப்பட போகிற கல்வி அப்பா ஆஸ்வத் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு தகுதிப்படுத்துங்க நாங்கள் ஞானத்தை கற்றுக்கொண்ட நாங்கள் ஞானவானில் இந்த பூமியில் வாழ எங்களுக்கு கூட வச்சுங்க இதை அப்படியே செய்ய போகிற கல்வி சோம்பலினாவே எங்களை விட்டு விலகினதற்காக நான் இங்கே தகப்பனே பிதாக்கு வந்து பிரச்சனை கூட ஆண் குடி சொல்கிறமையா பிதாவே சகல தொழில்கள் மக்கள் சொல்கிறமே மீட்புலம் விஷமே வேஸ்ட் நீர் இந்த நாமத்தில் தஜபங்கள் மின்னால் பிதாவே இல்லைங்களா சோம்பல் தனித்து விட்டுருங்க சூசூறு மாறுங்க கஷ்டத்துக்கு கஷ்டமான இன்னொரு வெளியில் உங்களை சந்திக்கிறேன் கஷ்டத்தை உங்களை ஆசிவதிப்பதாக ஆமேன் அலிலியா